அதோட கிளியர் கட்டான இமேஜஸ் எல்லாத்தையும் காமிச்சிருக்கோம். தேவைப்படுறவங்க கேளுங்க, கேட்டு வாங்கிக்கோங்க. சேனலில் பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாத்தையும் எங்களுக்கு பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், எங்களுக்கும் வந்துட்டு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் வீடியோ போடுறதுக்கு, இன்னும் நிறைய ப்ராடக்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. சேனலை பார்த்துட்டு சேனல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கப்புறமா ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சாக்கா. நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சேனலில், அப்போ தான் வந்துட்டு எங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க நம்ம வீடியோஸுக்குன்னுட்டு, எங்களுக்கும் வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு இதோட பேக் சைடு இமேஜஸ். நான் அப்பயும் உங்களுக்கு சொன்னது மாதிரி அது இருக்கக்கூடிய ஒரு டென்ட் ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதுதான் அந்த டென்ட்டு. இது பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இது ஆக்சுவலாக ஒட்டணும் சரிங்களா. இந்த மார்க்கை தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரி மார்க் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதில் பாருங்கள், இது வந்துட்டு பேக் சைடு இமேஜஸ். இதோட மாடல் நம்பர் இங்கே இருக்குது. ரெண்டு தான் வரும் எல்லாமே. இதில் ஃப்ரண்ட் லைட்டாக இங்கே பாருங்க, இது எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. பாராடிகம்ன்றது இங்கே ஸ்கின்னுங்க இங்கே வந்திருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாத்தையும் நீட்டாக நாங்கள் ஜூம் பண்ணி தான் காமிச்சிருக்கோம். எல்லாமே பயாம்பிங் தான், டெர்மினல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். டிரைவர்ஸ் கிவர்ஸ் எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. தெரியும் பார்த்தீங்கன்னா பயாம்பிங் தான். இதில் மேலே மாத்திரம் இந்த இந்த ஒரு டெர்மினல் இல்லை, ஆனால் இதில் கண்டினியூட்டி இந்த லெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட மெஷ் அவைலபிள் இருக்குது, இதோட மெஷும் அவைலபிள் இருக்குது, ஆனால் அதோட முன்னால் அந்த இது மாத்திரம் கம்மு போட்டு ஒட்டிக்கணும். ஸோ அது அடிக்கடி கழுடி வந்துடும். மெஷ் இல்லாமே நல்லா தான் இருக்குது. மெஷ் வேணுன்றவங்களுக்கு அதையும் சேர்த்து கொடுத்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டி ஆடியோஸ், நான் உங்கள் தீபக். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஹாப்பி கிறிஸ்மஸ், கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் போட்டிருக்கோம் வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டவரோட அப்டேட்ஸ். நிறைய டவர்ன்றதுல ஒரு மூணு பேர் நாலு பேர் டவர் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு மூணு பேர் வச்சு தான் எங்களால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. ஸோ அதனால் விண்டேஜ் ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸில் பாயிண்ட் இயர் விண்டேஜ் ஸ்பீக்கர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 8 இன்ச்சஸில் அகாயோட விண்டேஜ் ஸ்பீக்கர் இருக்குது. புக் ஷெல்ஃபுங்க நிறைய இருக்குது சரிங்களா. ஸோ இன்றைக்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரடிகம். பாரடிகம் வந்துட்டு மேட் இன் யூகே தான் வருது இதுவும். பாரடிகம்ன்றது ரொம்ப நல்ல பிராண்டு. ஸோ இதில் நம்ம பார்க்கக்கூடிய மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9SE பாராடிகம் 9SE மார்க் 3 இது சரிங்களா. இதில் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு டுவல் 8 இன்ச்சஸ் டிரைவர் சரிங்களா, 8 இன்ச்சஸ் டுவல் டிரைவரு, ஒரு சில்க் டூம் டியூட்டர் சாஃப்ட் டியூட்டர்னு சொல்லுவோம் இது. ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக பேஸ் வேணும் பேஸ் வேணும்னு கேட்குறவங்க தாராளமாக இது எடுத்துக்கலாம். இது என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிட் பேஸ் டிரைவர்ஸ் இது. இதில் வந்துட்டு இதுக்கு முன்ன வந்த மாடல்ஸு பாராடிகம்ல 9SE 9SE ஸ்பெஷல் எடிஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் 1 மார்க் 2 நீட்டெல்லாம் வந்தது. அதனாலலாம் பார்த்தீங்கன்னா ஏர் ஹோல்ஸ் வராது, அதெல்லாமே போர்ட்டடு. இதில் வந்துட்டு ஏர் ஹோல்ஸ் இங்கே வந்திருக்கும். ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்துட்டு வாய்ஸ் வோக்கல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ஏன்னா மிட் வந்துட்டு கம்மியாக இருக்கும் பாராடிகம் சில மாடல்ஸில். இந்த மாடலில் நாங்கள் வந்த உடனே செக் பண்ணிட்டோம், மிட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, வாய்ஸ் குவாலிட்டியும் எக்ஸலண்ட்டாக வருது. அதுக்கு ஏற்றது மாதிரியே பேஸ் லெவலும் பார்த்தீங்கன்னாக்கா வேறு வேறு லெவலில் பேஸ் இருக்குது, தாறு மாறான பேஸ் அப்படின்னு சொல்லலாம். 150 வாட்ஸ் 8 ஓம்ஸுக்கு வரும். இது பார்த்தீங்கன்னா விண்டேஜ் ஸ்பீக்கர், இது லேட்டஸ்டான ஸ்பீக்கர் கிடையாது, இது விண்டேஜ் ஸ்பீக்கர். இதில் வந்துட்டு இதோட அவைலபிள் ப்ராடக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா மெஷ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. சில ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா பின்புறம் வந்துட்டு லைட்டாக இந்த தோலுங்க எல்லாமே கொஞ்சம் உறிஞ்சி இருக்குது. அது வந்துட்டு நாங்கள் க்ளோஸ்அப் வீடியோவில் காமிக்குவோம், அதையும் பாருங்கள் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் வந்துட்டு ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் கிளியராக கிடைக்கும் சரிங்களா. இதோட பேக் சைடு இமேஜஸும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் காமிப்போம், அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் லைட்டாக தோல் உறிஞ்சிருக்குது அவ்வளோதான், அதை விட்டுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. டிரைவர்ஸும் பார்த்தீங்கன்னா சூப்பரான டிரைவர்ஸ், ரிங்கு வந்துட்டு எதுவும் ஒடியில் கிடையில நல்ல ஒரு கண்டிஷனில் மெயின் வெல் மெயின்டைன்டு ப்ராடக்ட் தான் இது.
நல்லாவே இருக்கு, சூப்பரா இருக்கு. அதே மாதிரி தாறுமாறான பேஸ் வேணும்ன்றவங்க தாராளமா இது எடுத்துக்கலாம். ஸ்டீடியோக்கும் யூஸ் பண்ணலாம், ஹோம் தியேட்டருக்கும் யூஸ் பண்ணலாம். ஹோம் தியேட்டர் வந்துட்டு நீங்க ஒருவேளை நல்ல கம்ப்ளீட்டா வந்து அக்கோஸ்டிக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல தாராளமா நீங்க எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது விண்டேஜ்ன்றதுனால 150 வாட்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா அல்டிமேட் குவாலிட்டியா இருக்குது. பேஸும் கம்மி கிடையாது, மிட்டும் கம்மி கிடையாது, ட்ரிபிள் வந்துட்டு சொல்லவே வேணா சூப்பரா இருக்குது. இதெல்லாமே பாத்தீங்கன்னா 150 வாட்ஸ் 8 ஓம்ஸ் வந்துடும், மேட் இன் யூகே தான். அப்படின்னா யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல வர ஸ்பீக்கர் தான். பாராடிகம்ன்றது அல்டிமேட்டான பிராண்டு, ரொம்ப சூப்பரான பிராண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே யூகேவோட தான். அப்படின்னாக்கா யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல வரக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தது பாராடிகம், 2 8-inch டிரைவர் வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சில்க் டூம் டியூட்டர், சரிங்களா, சாஃப்ட் டூம் டியூட்டர்னு சொல்லுவாங்க. இது செம்மையா இருக்கும் குவாலிட்டி எல்லாம். ஏர்போர்ட் வந்துருக்குது, ஏர்போர்ட் பாத்தீங்கன்னா இதுவே ஒரு 3-inch ஏர்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னாக்கா என்ன மாதிரி பேஸ் இருக்கும்ன்றது யோசிச்சு பாருங்க, செம்ம பேஸ் குவாலிட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செம்ம ட்ரிபிள் குவாலிட்டி, மிட்டும் சூப்பரா இருக்குது. தாராளமா தேவைப்படுறவங்க இதை கேட்டு வாங்கிக்கலாம். இது பின்னால வருது பாத்தீங்கன்னா பயாம்பிங் சிஸ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா வந்துட்டு இது பயாம்பிங் சிஸ்டம் தான் வரும், சரிங்களா. ஸ்பீக்கர் டெர்மினல் கொடுத்துருப்பாங்க, மேல ஒரு டெர்மினல் கீழே ஒரு டெர்மினல் அப்படின்ட்டு, சூப்பரா இருக்கும். தாராளமா இது காமிக்கிறோம், பாக்குறவங்க பேக் சைடு இமேஜஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது வாங்கிக்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 32,000 வரும். இது டிரான்ஸ்போர்டேஷன் பண்றது கொஞ்சம் கஷ்டம், சோ அதனால டிரான்ஸ்போர்டேஷன் பண்றவங்க, டிரான்ஸ்போர்டேஷன் வேணும் அப்படின்றவங்க வேற சேஃபர் சைடு நாங்க பேக் பண்ணி அனுப்பலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் என்ன இருக்குதோ அதை நீங்க பே பண்ணி தான் ஆகணும். இல்ல இங்க வந்து லோக்கல் பிக்கப்ல நாங்களே வந்து எடுத்துக்கிறோம்னு சொன்னா தாராளமா வந்து எடுத்துக்கலாம், இன்னமும் நல்லதா இருக்கும், சரிங்களா. சூப்பரான டவர்ஸ் தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. 32,000 இந்த டவரோட பிரைஸ் வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த டவரோட மாடல் நம்பர் பார்க்கலாம். வார்ஃபடால், வார்ஃபடால வந்துட்டு, வார்ஃபடால் மேட் இன் இங்கிலாந்து. இது வார்ஃபடால வந்துட்டு மாடல் நம்பர் 9.5, சரிங்களா. 150 வாட்ஸ் அண்ட் 6 ஓம்ஸ் வரும். கெவ்லர் கோன் டிரைவர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாஃப்ட் டூம் டியூட்டர், 1-inch சாஃப்ட் டூம் டியூட்டர் இருக்குது. குவாலிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நல்ல சாஃப்ட் பேஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிட் குவாலிட்டியும் ரொம்ப சூப்பரா இருக்குது. கீழே இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னாக்கா இது ஊஃபர், இது இது பாத்தீங்கன்னா மிட் பேஸ் டிரைவர் இது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1-inch டியூட்டர் கொடுத்துருக்காங்க. இதோட டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா மேலாம் கொஞ்சம் டென்ட் இருக்குது, லைட்டா கொஞ்சம் ஒரு சின்ன டிராபேக்ஸ் இருக்குது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க வந்துட்டு ஒரு சின்ன டென்ட் இருக்குது, அதெல்லாம் க்ளோஸ் அப்ல காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் டென்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட மெஷ் பாத்தீங்கன்னா மெஷில வரக்கூடிய அந்த உள்ள போய் லாக் ஆகக்கூடிய நீடல்ஸுக்கு வந்து உறைஞ்சிட்டு இருக்குது. ஸோ அதனால மெஷி இல்லைன்னு சொல்லியே கொடுக்குறோம், சரிங்களா. மெஷி இருக்குது, தேவைப்படுறவங்க கொடுக்கும்போது கூட மெஷோடய கொடுத்துருவோம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா மெஷி இல்லைன்ற கணக்குலேயே நான் உங்களுக்கு சொல்றேன், சரிங்களா. அது எடுத்துட்டு ஒரு சின்ன கம்மு கம்மு போட்டு நீங்க ஒட்டிக்கலாம், சரிங்களா. இதுவும் பாத்தீங்கன்னா சூப்பரான கண்டிஷன் இருக்குது. குவாலிட்டி பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கும். பின்னால வந்துட்டு பயாம்பிங் டெர்மினல் தான் வரும். அப்படின்னாக்கா எச்எஃப் செப்பரேட்டா, எல்எஃப்க்கு செப்பரேட்டா, அப்படின்னா லோ ஃப்ரீக்வன்சிக்கு செப்பரேட்டா, ஹை ஃப்ரீக்வன்சிக்கு செப்பரேட்டான்னு ரெண்டு போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. சூப்பரான குவாலிட்டி ஸ்பீக்கர். இது பாத்தீங்கன்னா நல்ல பேஸ், சாஃப்டான பேஸ் வரும். அதுக்கப்புறம் கூடவே பாத்தீங்கன்னா மிட், ட்ரிபிள் எல்லாமே சூப்பரா இருக்கும். டைமண்ட் 9.5 சீரீஸ் இது, வார்ஃபடால் டைமண்ட் 9.5. இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 28,000 வரும் இந்த இதோட பிரைஸ். தேவைப்படுறவங்க தாராளமாக கேட்டு வாங்கிக்கலாம் இது, சரிங்களா. இதோட மெஷ் மாத்திரம் தான் இல்லை, அது ஒன்றி தான் ட்ராபேக் அப்படின்னு சொல்றது. மீதி பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன டென்ஸ் இருக்குது, சரிங்களா. இதையும் நாங்கள் எல்லாமே பின் டு பின் என்ன சொல்லிடணும். ஸோ டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறது பிஸ்னஸ்க்கு எப்பவுமே நல்லது, ஏன்னா நீங்களாம் எங்களை நம்பி வாங்குறதுனால இருக்கிற விஷயத்த சொல்லி கொடுக்குறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சின்ன சின்ன டென்ட் இருக்குது, ஆனால் குவாலிட்டி வைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்பீக்கர்ஸ். தேவைப்படுறவங்க தாராளமாக கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டைமண்ட் வார்ஃபடாலே டைமண்ட் 8.5, சரிங்களா, சாரி 8.4 இது, டைமண்ட் 8.4. இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிட் கெவ்லர் கோன் டிரைவர், ஒரு ஊஃபர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டியூட்டர் தான் வந்திருக்குது இதுலேயும். இதுவும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் ஸ்டீடியோக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும், ஹோம் தியேட்டருக்கு ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸுக்கும் ரொம்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். 150 வாட்ஸ், இதுவும் 6 ஓம்ஸ் தான். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் பழைய மாடல், இது கொஞ்சம் புது மாடல், இவ்வளோ தான் வித்தியாசம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி ரெண்டுத்துலேயுமே வித்தியாசமாக இருக்கும். இதுக்கும் இதுக்கும் நாங்கள் கம்பேரிசன் பண்ணும்போது ஒரே ஆப்பில் நாங்கள் போட்டு கம்பேரிசன் பண்ணாலே இதுக்கும் இதுக்கும் ஆடியோ குவாலிட்டி வேரியேஷன் வருது. என்னன்னு கேட்டிங்கனாக்கா எல்லாமே ஒரே டெக்னாலஜியில் தான் பண்ணியிருப்பாங்க, ஆனால் உள்ளே பண்ணியிருக்கக்கூடிய கிராஸ் ஓவர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இல்லையா, டிசைன் பண்ணுற இன்ஜினியர்ஸ், அவங்களோட ஒரு வேரியேஷன் ஆகும். இப்போ 8.4 வந்துட்டு வேற ஒரு இன்ஜினியர் பண்ணியிருப்பாங்க அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் 9.5, 9.2, 3 இதெல்லாம் வரும்போது வேற ஒரு இன்ஜினியர்ஸ் வேலை பண்ணியிருப்பாங்க. ஸோ டெக்னாலஜி இன்னோவென்ட், இதுதான் வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் வேரியேஷன் வர்றதுக்கு, அதுக்கப்புறம் மாடல் வேரியேஷன்ஸ் வரதுக்கான காரணம், சரிங்களா. வேற வேற இன்ஜினியர்ஸுங்க போட்டு பண்ணும்போது அதோட டிசைன்ஸே வேற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா இது வேற மாதிரி பண்ணியிருக்காங்க, நல்ல வெயிட்டாக இருக்குது டவர். ஆனால் இந்த டவர் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது இந்த டவரோட வெயிட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஆனால் ஃபினிஷிங்கை பார்த்தீங்கன்னா வேற டைப்ல இருக்கும், இது வந்துட்டு ஃபினிஷிங் வேற டைப்ல இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பரான டிரைவர் தான், ரெண்டுமே வந்துட்டு மேட் இன் இங்கிலாந்து தான், சரிங்களா. ஸோ குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நோ காம்ப்ரமைஸு.
150 வாட்ஸ் 6 ஓம்ஸ்ன்றது தாராளமா எடுத்துக்கலாம் நீங்க சரிங்களா. ஏன்னா போறோம் போறோம்ன்ற அளவுக்கு தான் இருக்கும் குவாலிட்டி. குவாலிட்டியில கம்மி இல்லை. நாங்கள் எல்லாமே ஸ்டீரியோ ஆம்ப்லயே போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். ஸ்டீரியோ ஆம்புக்கே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எல்லாம் செம்மையா இருக்குது. ஆடியோ எல்லாமே வந்துட்டு ரொம்ப சாஃப்டா நல்ல நல்ல டீடைல்டா லெசன் பண்ணணும் அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு இந்த டைப்பான ஸ்பீக்கர்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 26,000 rupees வரும். ஸோ வார்ஃபடேல 8.4 பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 26,000 rupees வரும். இதோட பிரைஸ் 28,000 rupees. இதோட பிரைஸ் 32,000 rupees வரும். ஸோ எல்லா இதுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் மெஷ்லேருந்து எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதுலேயும் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. சில ட்ராபேக்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா இங்கே வந்துட்டு இந்த ஸ்கின் லைட்டாக கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி தெரியும். அப்படின்னாக்கா மேலே இருக்கக்கூடிய இந்த வினைல்ஸ் கொஞ்சம் அப்படியே உப்புன மாதிரி தெரியும். உப்புன மாதிரி கொஞ்சம் மோட்டாவாக தெரியும் அவ்வளோதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைட்டாக கொஞ்சம் இதான மாதிரி கொஞ்சம் உப்புன மாதிரி இருக்குது சரிங்களா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அதை விட்டுட்டு வேறு எதுவுமே எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. எதுவுமே சர்வீஸ் பண்ண பொருளுங்கெல்லாம் கிடையாது. எல்லாமே நீட்டான பொருளுங்க. நம்மகிட்ட அது ஒரு கேரண்டி இருக்கும். எதுவுமே சர்வீஸான பொருளுங்களெல்லாம் விற்க மாட்டோம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறது கொஞ்சமே கஷ்டம். ஸோ இது என்ன உங்களுக்கு தேவை அப்படின்றவங்க வந்துட்டு இதுக்கு என்ன இருக்குதோ அதோட ப்ரைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் நீங்கள் பே பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வேற எங்கனா நாங்கள் வேறு ஏதாச்சும் ஊர்னாக்கா நாங்கள் தாராளமாக அனுப்பி தருவோம். அதில் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸோ இதோட ஃப்ரண்ட் இமேஜஸ் பேக் இமேஜஸ் எல்லாமே க்ளோஸ்அப்பில் காமிக்கிறோம். எல்லா சின்ன சின்ன ட்ராபேக்ஸ் இருக்கிறதையும் பின் டு பின் காமிக்கிறோம். அது எல்லாத்தையும் நீங்கள் தெல்ல தெளிவாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சண்டே எல்லாருமே ரெஸ்ட்டில் இருப்பீங்க. ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி வந்துட்டு கிறிஸ்மஸ். மறுபடியும் வந்துட்டு எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் நல்நாள் வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஹால். ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஒரு சந்தோஷமான ஒரு நாளாமே எங்களோட வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா இன்னொருத்தருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாமே தேவை. எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த சேனலை தொடர்ந்து நாங்களும் நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாம் உங்களோட ஆதரவு கொடுங்க. எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.